ஜாதி மதத்து இனத்துக்கு அப்பாற்பட்டு ஊரா நம்மளுக்கு நம்ம நம்ம நம்பி அவனை ஓட்டு போட்டுறேன் அதை செஞ்சு எடுத்து போய் சொல்லிட்டு ஓட்டு வாங்குறோம். அதை செய்ய முடியாத சூழ்நிலை இருக்கும், உண்மையிலேயே செய்ய முடியாத சூழ்நிலை இருக்கும். போனாட்சியெல்லாம் பிரசண்டா இருந்தா சொன்னதான் 75% நிறைவேற்றி கொடுத்தான். இந்த சதவீதம் இன்னும் 10% கூட தாண்ட முடியல. என்ன காரணம்? இப்ப இருக்கிற ஆட்சியாளர்கள் சரியில்லை, அது உண்மையான விஷயம். இப்ப இன்னைக்கு அதாவது ஊராட்சி செயலாளர்கள் 3-4 வந்து சைக்கிள் எடுத்துட்டு இருக்காப்ல, யாரு கிட்ட எடுக்கிறாப்ல? ஏங்க சம்பளம் கொடுக்கறது பிரசிடண்ட். அதை இருங்க, நான் நல்ல பயன்படுறேன், நல்ல கருத்து பேசும்போது என்ன எனக்கு ஏற்று வச்சுட்டு தெரியும் அரசாங்கம்னு என்ன. நம்மள மாதிரி தலைவர்கள் அரசாங்கம் வேற வாரத்துல இருந்து யாரும் குதிச்சுவாங்க, அதை பயிற்சி தெரிஞ்சுக்க. நம்மள மாதிரி மனிதர்கள் அரசு ஆடுறாப்ல. இந்த ஊரை ஒழிச்சிருக்காரு முதலமைச்சர், அரசுடைய செயலாளர் அமுதாம்மா, அந்த மினிஸ்டர் பெரிய கருப்பன், 3 பேரும் ஒரு முடிவு எடுத்துட்டாங்கன்னா நம்ம இந்த ரோட்டுக்கு வர வேண்டிய அவசியமே இல்லை. உண்மைங்க, 3 பேர் எடுத்துட்டு ரோட்டுக்கு வர வேண்டிய அவசியம் இல்லை, தேவையில்லை. நான் என்ன சொன்னேன், ஊராட்சி செயலாளர் லீவ் எடுத்திருக்காரு, பிடிஓட்ட போய் தபால் கொடுத்து லீவ் எடுத்துட்டு போயிட்டான். நீ பஞ்சாயத்து போட போட்டி போடுறதா? அதனால நான் உங்ககிட்ட சொல்ல அரசுக்கு சொல்லிட்டு இருக்கேன். அப்ப என்ன செய்யணும்? அண்ணன் எஸ்ஆர் குங்க கேட்க சொல்றாப்ல, நீங்களும் எஸ்ஆர் குங்க வந்து இங்கிரிமெண்ட் கேள்வி போடாதீங்க. எந்த பிரசிடண்ட் கேள்வி போடாதீங்க, இங்கிரிமெண்ட் எஸ்ஆர் குங்க கொண்டு வரல கேள்வி போடாதீங்க, பிடிஓட்ட போய் வாங்கிக்க சொல்லுங்க. அப்பதான் தெரியும் என்ன செய்ய, நம்மளுடைய உரிமையை விட்டு கொடுக்காதீங்க. நீ இங்கிரிமெண்ட் கேள்வி வாங்கும்போது பிடிஓட்ட வாங்கிக்க சொல்லுங்க. அதனால அரசு